ஹாய், ஹலோ, எல்லாருக்குமே வணக்கம். செந்தில் மற்றும் மீனாட்சி இவங்க ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லி தான் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இவங்களை பற்றி ஆல்ரெடி தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. விஜய் டிவியோடைய சூப்பர் சிங்கர் என்ற நிகழ்ச்சியில் இவங்க கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டவங்க கிராமிய பாடல்களை பாடினாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பெயரும் புகழும் கிடைத்தது. அது மட்டுமல்ல, சார்லி சாப்ளின் 2 படத்தில் கூட இவங்களுடைய பாடல் வந்துட்டு இடம்பெற்றிருந்தது. இவங்களுடைய பாடல் தற்போது பட்டி தொட்டி எல்லாத்துலேயுமே வந்துட்டு பட்டையை கிளப்பி வந்துட்டு இருக்குங்க. சொந்த பாடல்களை உருவாக்குவது, கிராமிய பாடல்களை மாற்றி பாடுவது அப்படின்னு பயங்கரமாக அசத்தி வந்துட்டு இருக்காங்க செந்தில் மற்றும் மீனாட்சி. தமிழகத்தில் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் சென்று தன்னுடைய பாடல்களை பாடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு கச்சேரியில் இவங்க பாடுறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளமாக கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம். தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, ஏற்கனவே சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ஜெயிச்சதால இவங்களுக்கு ஒரு வீடு சென்னையில் வழங்கப்பட்டுச்சு. அந்த வீட்டில் தான் தற்போது இருந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு ரொம்ப நாட்களாகவே இவங்களுக்கு ஒரு ஆசை இருந்து வந்திருக்கு. தற்போதும் அந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு சமீபத்தில் தான் கிரகப்பிரவேசமும் செஞ்சுருக்காங்க. இந்த புகைப்படத்தை தற்போது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்த்த பல பேர் வந்துட்டு உங்களுடைய கடின முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி தான் இது, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அவங்களுக்கு பல பேர் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள்